ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் துணியன் யூடியூப் சேனல். ஸோ ரயில் டேக்லேருந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜாப் நோட்டிஃபிகேஷன் லெட்டர்ஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ரெண்டிஸ்ஷிப் ரிக்ரூட்மெண்ட் தான் அது. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து எலிஜிபிளாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ரயில்வேக்கு கீழே வரதான். ஓகே, ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து எலிஜிபிளாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ நல்ல ஒரு சேலரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு அப்ரெண்டிஸ் கேட்டகரியில் எடுக்கிறாங்க அண்டு கிராஜுவேட் இன்ஜினியரிங் அண்டு டிப்ளமோ இன்ஜினியரிங் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து பிடெக் அப்படி இல்லைனா டிப்ளமோ பண்ண அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்ன ஃபீல்டு அப்படின்னு பார்க்குறப்ப எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பண்ணால் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ரிலவெண்ட் டிப்ளமோவும் எலிஜிபிள் தான், பியும் எலிஜிபிள் தான். ஓகேவா? ஸோ லொக்கேஷன் ஸ்டேட்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து சென்னையில் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 103 வேகன்சிஸ் இருக்குது, 1 இயர் டியூரேஷன். ஓகேவா? ஸோ சேலரிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியரிங் பண்ணிங்க அப்படின்னா 14,000 ரூபாய் சேலரி, டிப்ளமோ அப்படின்னா வந்து 12,000 ரூபாய் சேலரி. ஓகேவா? ஸோ 2,000 ரூபாய் வந்து கம்மியாக கொடுக்குறாங்க டிப்ளமோக்கு. ஒரு கம்பெனியில் போய்ட்டு நீங்கள் அப்ரண்டிஸ் பண்ணாலுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலில் தான் உங்களுக்கு சேலரி வந்து கிடைக்கும். ஓகே, அண்ட் எலிஜிபிள்னு பார்க்குறப்ப தான் சொன்னதான். ஓகே, ஸோ எலிஜிபிள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கிறதுனா பார்த்துக்கோங்க. ஓகே, அண்டு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்குறப்ப மினிமம் 18, மேக்ஸிமம் 27 சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஏஜை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 31 ஜனவரி 2021 அந்த டேட்டு படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸோடய ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர், ஓபிசிக்கு 3 இயர் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணிங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி முடிக்க லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்குறப்ப 4/4/2022 தான் முடியுது. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபீஸ்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். அண்ட் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஜாப் லொக்கேஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் இருக்கலாம், எனி அதர் லொக்கேஷன் அண்ட் பேன் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவில் உங்களுக்கு எந்த லொக்கேஷனும் போடலாம். ஓகே, இன்க்ளூடிங் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லி, மும்பை இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து எங்கே வேணாலும் இந்தியாவில் வந்து இருக்கலாம், மேபி தமிழ்நாட்டில் கூட இருக்கலாம். ஓகே, அண்டு அப்ளை பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண வேண்டியதான். ஆல்ரெடி நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க, கவர்மெண்ட் அப்ரெண்டிஸ் வந்து நீங்கள் நேஷனல் அப்ரெண்டிஸ் ஸ்கீமில் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப அப்ளை பண்ண முடியாது. ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ரெண்டிஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ஏஜ் லிமிட், இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தால் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா வந்து MHRDNNATS.gov.in வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். என்னென்ன ப்ராசஸ் அப்படின்றதெலாம் கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு மேப் மாதிரியே வந்து போட்டு காமிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா அப்ளை பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு இமேஜிலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது, நீங்கள் ஆன்லைன்லேயே வீடியோ இருக்குது. ஸோ நிறைய செக் பண்ணி பாருங்கள் என்ஏடிஎஸ்ல எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நீங்கள் வந்து ஒன் டைம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ டவுட்னாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை வந்து பண்ணுறேன். ஸோ அது நீங்கள் உள்ளே இன்ட்ரோ ஆகி நீங்கள் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கரண்டில் என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் இதில். ஓகே, ஸோ அப்ரெண்டிஸ் என்னென்ன வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ப்ரைவேட் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீ தான், அது கவர்மெண்ட்டோட ஒரு சைட் தான் அது. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். செலெக்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ எலிஜிபிளாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட்டு 4/4 தான் முடியுது. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவாங்க. அண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.